ஜெம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் என்ன விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலங்காலமாக எல்லா வீடுகள்லேயும் செய்யக்கூடிய ஒரு விஷயம், ஆனால் எதுக்கு செய்கிறோம் அப்படிங்கிறத தெரியாமலே நிறைய விஷயங்கள் நம்ம செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம்தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரத்தி எடுக்கிறது. எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம் நடந்தது, அதாவது ஒரு திருமணம் நடந்தது அப்படின்னா, வீட்டுக்கு வந்து அந்த தம்பதிகள் வராங்க அப்படின்னா ஆரத்தி எடுப்போம். இந்த ஆரத்தி எடுக்கிறது அப்படிங்கிறது திருஷ்டிக்காக மட்டும்தானா? இந்த கேள்விக்கு வந்து எப்போதுமே ஒரு விடை இருக்குது. கண்டிப்பாக திருஷ்டி மட்டும் ஒரு காரணம் இல்லை, அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் சொல்கிற மாதிரி ஒரு காரணம் தான். இது பின்னாடி சில விஷயங்கள் இருக்குது, அது என்னென்னன்றது இப்போ பார்க்கலாம். ரெண்டு விதமான ஆரத்தி இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசுகிறது பார்த்திங்கன்னா, ஆழம் கரைத்து எடுக்கக்கூடிய ஆரத்தி, அந்த விஷயத்தை பற்றி தான் பேசுகிறோம். இதில் ரெண்டு விதமான ஆரத்தி இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா மங்கள ஆரத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மங்கள ஆரத்தி அப்படிங்கிறது நம்ம தெய்வங்களுக்கு எடுக்கக்கூடிய ஆரத்தி. அடுத்து மனிதர்களுக்கே பார்த்திங்கன்னா, ஒரு வெற்றியின் அடையாளமாக எடுக்கக்கூடிய ஆரத்தி. அதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடந்து வீட்டுக்குள்ளே வராங்க, ஒரு குழந்தை பேர் நடந்து அந்த குழந்தையும் தாயும் வீட்டுக்குள்ளே வராங்க, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் நினச்சி போய் அதை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே திரும்ப வரீங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்காக எடுக்கக்கூடிய ஆரத்தி மங்கள ஆரத்தி அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று திருஷ்டிக்காக எடுக்கக்கூடிய ஆரத்தி. இரண்டு விதமான ஆரத்தி இருக்குது. இப்போ முதல்ல தெய்வத்துக்கு எடுக்கக்கூடியது நான் சொல்லிடுறேன். நம்மளுடைய வீட்டில் தினந்தோறும் தெய்வத்துக்கு ஆரத்தி எடுக்கலாம். அது எடுக்கிறதுனால என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதும் நான் சொல்கிறேன். மங்கள ஆரத்தி தெய்வத்துக்கு எடுக்கிறோம். அதாவது வந்து ஒரு தாம்பாளம் எடுத்துகிட்டு அந்த தாம்பாளத்தில் தண்ணியை விட்டுட்டு அதில் மஞ்சள் மட்டும் போட்டு நம்ம வந்து தெய்வத்துக்கு ஆரத்தி எடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளுடைய நினைத்த காரியங்கள் வெற்றி அடையும் அப்படிங்கிறது ஒரு உறுதியான நம்பிக்கை. நீங்கள் செய்தும் பாருங்கள். ஒருவேளை வீட்டில் யாருக்காவது வந்து உடம்பு படுத்திட்டே இருக்குது, இல்லை தடைகள் வந்துட்டே இருக்குது, தடங்கல்கள் வருது, ஆரோக்கிய குறைபாடு அடிக்கடி ஏற்படுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து அதே தாம்பாளத்தில் மஞ்சளுக்கு பதிலாக குங்குமம் கரைத்து நீங்கள் வந்து அந்த தெய்வத்துக்கு ஆரத்தி எடுக்கலாம். இது பண்ண பண்ண நீங்கள் தெய்வங்களுக்கு அந்த ஆரத்தி எடுக்க எடுக்க பார்த்தீங்கன்னா, இந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு விலகும். அதே மாதிரி இதே மங்கள ஆரத்தி, அதாவது வந்து தண்ணீரில் மஞ்சள் கரைத்து அதன் மேலே நீங்கள் சூடம் ஏற்றி எடுக்கிறது, இந்த மங்கள ஆரத்தி எப்போ எடுக்கலாம் மனிதர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப நிகழ்ச்சிகள் இல்லங்களில் நடக்குது அப்படின்னா, கடைசியாக ஒரு ஆரத்தி எடுப்போம் இல்லையா, அந்த நேரங்களில் இந்த மங்கள ஆரத்தி அப்படிங்கிறது நம்ம எடுக்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு குழந்தையோடு ஒரு தாய் வீட்டுக்குள்ளே வராங்கன்னா அந்த நேரத்தில் எடுக்கலாம். வெற்றியின் அடையாளமாக எடுக்கக்கூடியது இந்த மங்கள ஆரத்தி. அடுத்து இருக்கக்கூடிய ஆரத்தி திருஷ்டி ஆரத்தி. இந்த திருஷ்டி ஆரத்தி அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒவ்வொரு இல்லங்களில் வேறுபடும். இந்த ஆரத்தியில் என்ன விஷயங்கள் சிலதெல்லாம் போட்டு சில பண்ணுவாங்க, அது அவங்களுடைய வழக்கத்தை பொறுத்து. பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த தாம்பாளத்தில் தண்ணீரில் நம்ம மஞ்சள் பொடியை போட்டு கூடவே ஒரு சின்ன அளவுக்கு ஒரு சுண்ணாம்பு போட்டு கலப்போம். கலக்கும் பொழுது அது ஒரு சிகப்பு நிறமாக மாறும். இந்த சிகப்பு நிறத்துக்கு மேலே நம்ம சூடம் ஏற்றி ஆரத்தி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் திருஷ்டி ஆரத்தி. இந்த ஆரத்தி எடுக்கும் பொழுது கண் திருஷ்டிகள் எல்லாம் போகும். அது எப்படி இந்த கண் திருஷ்டி எல்லாம் போகுது, எப்படி அது நடக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த திருஷ்டியானது எப்படி நம்மக்கிட்ட வேலை செய்யுது அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு கண் திருஷ்டினால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த கண் திருஷ்டினால் முதல்ல பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உடல் சோர்வு அப்படிங்கிறது ஏற்படும். நல்லா சுறுசுறுப்பாக இயங்கிட்டு இருந்தாங்கங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரியல, அப்படியே கம்மன் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. முதல்ல அந்த உடல் சோர்வு வரும். அந்த உடல் சோர்வு நாளடைவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நோய்வாய்ப்படுற அளவுக்கு மாறும். கண் திருஷ்டிக்கு இந்த அளவுக்கு நமக்கு தொல்லைகள் கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு அதுக்கு நிறைய இருக்குது. அப்போது இந்த கண் திருஷ்டி வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த திருஷ்டி எடுக்கிறோம். நம்மளுடைய உயிர் ஆற்றல் அப்படிங்கிறது நம்ம உடலுக்குள்ளே மட்டும் இல்லை, நம்ம உடலை தாண்டி அது ஒரு லேயர் மாதிரி நம்மளை சுற்றி இருக்குது. அதை தான் நம்ம ஆரா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எப்படி இந்த பூமியை சுற்றி ஒரு ஓசோன் லேயர் அப்படிங்கிறது இருக்கோ, அந்த மாதிரி நம்மளை உடலை சுற்றி ஒரு லேயராக இந்த ஆரா அப்படிங்கிறது இருக்குது. இந்த கண் திருஷ்டியானது அந்த ஆறாவை தாக்கக்கூடியது. அந்த ஆறால் தாக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, நுண்கிருமிகள் அதன் மூலமாக உள்ளே நுழைந்து அதன் மூலமாக தான் நம்ம கண் திருஷ்டியுடைய தாக்குதல்கள் நமக்கு ஏற்படுது. இப்போது மஞ்சள்னாலையும் இந்த குங்குமத்தினாலையும் நம்ம இந்த ஆரத்தி எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த நுண்கிருமிகள் அப்படிங்கிறது சாகும்.
அதனால தான் அந்த மஞ்சளை கரைத்து அதன் அருகில் அந்த நம்ம முகத்துக்கிட்ட இப்படி வச்சு ஃபுல்லாக உடம்பு முழுக்க சுற்றும் பொழுது அந்த ஆறால் அந்த அந்த விஷயங்கள்லாம் பண்ணும் பொழுது அந்த நுண்கிருமிகள் அந்த இடத்துல சாகுது. சரி, இது ஒரு விஷயம். சூடம் ஏன் ஏற்றுறோம் அதில் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்குது, தாத்பரியம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது பஞ்சபூதத்தினால இயங்கக்கூடியது. இந்த பிரபஞ்சமே பஞ்சபூதத்தின் ஆட்சியின் கீழே தான் வருது இல்லையா, அதே மாதிரி தான் நம்மளுடைய உடல். இப்போது நீர் அப்படிங்கும்பொழுது தண்ணியை நம்ம குடிச்சிக்கிறோம், காற்று அப்படிங்கிறத நம்ம சுவாசிக்கிறோம், நிலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காய்கறிகள் நிலத்தில் விளையக்கூடியதை நம்ம சாப்பிட்றோம், ஆகாயம்னு வரும்பொழுது ஆகாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் உள்வாங்கி தான் நம்ம வாழறோம். ஆனால் இந்த நெருப்பு அப்படின்னு வரும்பொழுது அந்த நெருப்பு சம்மந்தமாக நம்ம ஒன்றுமே செய்யலை. நம்மளுடைய உடலில் பார்த்திங்கன்னா அடி வயிற்றில் ஒரு நெருப்பு இருக்குது, அந்த உடல் சூடு இருக்கிறதுனால தான் நம்ம உயிரோடு இயங்கி கொண்டிருக்கோம். எப்போ அந்த சூடு குறையுதோ ஒரு மனிதன் இறக்கிறான் அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் நிர்ணயம் பண்ணுறாங்க. அப்போது இந்த நெருப்பு சம்மந்தமாக நம்ம ஒன்றுமே செய்யறதில்ல. இந்த நெருப்புக்கு ஒரு ஆற்றல் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆறா அதாவது நம்ம உடலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தியை சரி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த நெருப்புக்கு இருக்குது. எப்போது அந்த ஆழம் கரைத்து அதில் இந்த சூடம் ஏற்றி வைத்து நம்ம திருஷ்டியாக சுற்றும் பொழுது அந்த நெருப்பானது அந்த ஆறாவில் இருக்கக்கூடிய எல்லா குறைபாடுகளையும் நீக்குகிறது. இப்படி தான் இந்த கண் திருஷ்டியிலேருந்து இந்த ஆழம் இந்த ஆரத்தி நம்மளை காக்குது. நிறைய விதமாக எடுக்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தைகளுக்கு நம்ம இந்த மாதிரி சூடம் ஏற்றி வைத்து ஆரத்தி எடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் தோணும். பிறந்த குழந்தைகளுக்கு நம்ம கண்டிப்பாக அப்படி பண்ணவே கூடாது. நடக்கும் வயதுலேருந்து, அதாவது ஒரு வயதுக்கு அப்புறம் குழந்தைங்க எழுந்து நடப்பாங்க இல்லையா, அதுலேருந்து பெரியவர்கள் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஆழத்தில் சூடம் ஏற்றி வைத்து நீங்கள் வந்து திருஷ்டி கழிக்கலாம். ஆனால் அதே பிறந்த குழந்தை இருக்குது, ரொம்ப சின்ன குழந்தை இருக்குது, அதுக்கு எப்படி நம்ம வந்து பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேர் வைத்து அந்த புண்ணியாஜனம் அப்படின்னு ஒன்று பண்ணுவோம் இல்லையா, அது பண்ணி முடித்ததுக்கப்புறமா தினந்தோறும் உங்களுடைய வீட்டில் ஆழம் கரைத்து அந்த குழந்தை இருக்கும் இல்லத்தில் கண்டிப்பாக நம்ம வைக்கணும். இப்போ இந்த குழந்தையை பார்க்க வரவங்க பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையை பார்த்து, அடடா இந்த குழந்தை எவ்வளோ அழகாக இருக்குது, நல்ல கலராக இருக்கே, நிறைய தலைமுடி இருக்கே, இவ்வளோ வெயிட்டாக இருக்கே, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மனசில் வந்து ஒரு ஆசையாக தான் சொல்லுவாங்க, ஆனால் அது ஒரு ஆதங்கமாகவும் சிலருக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு கண் திருஷ்டியாக ஏற்படுது. அதனால் வரவர்களுடைய கண்ணில் படுற மாதிரி அந்த ஆழத்தை நம்ம கரைச்சி வைக்கணும். நிறைய பேருக்கு சில வழக்கம் இருக்குது, அந்த ஆழத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலையை போட்டு வைப்பாங்க, சிலர் பார்த்திங்கன்னா இந்த காஞ்ச மிளகாய் போடுவாங்க, சிலர் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை கையில் போட்டு வச்சுருக்க அந்த கருப்பு கலர் வளையலை கழட்டி போடுவாங்க. அந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு வழக்கம் இருக்குது, என்ன வழக்கமோ அந்த வழக்கப்படி செய்யலாம். ஆனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஆழம் கரைத்து அந்த குழந்தைக்கு வைக்கிறது அப்படிங்கிறத எப்போதும் வச்சுக்கணும். இது வந்து ஒரு 3 மாதமாவது குறைஞ்சபட்சம் நீங்கள் இந்த ஆழம் கரைத்து அந்த குழந்தை வளர்கிற வரைக்கும் நம்ம வைக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஆழத்தை நீங்கள் சுற்றி வெளியில் விடலாம். கண்டிப்பாக வந்து சூடம் ஏற்றக்கூடாது, இந்த குழந்தைக்கு சூடம் ஏற்றி நம்ம சுற்றக்கூடாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கற்பூரத்தை கையால் எடுத்து அந்த குழந்தைக்கு நல்லா சுற்றிட்டு வெளியில் கொண்டு போய் வச்சுட்டு ஏற்றிடலாம். அந்த மாதிரி நம்ம வந்து அந்த குழந்தை ஒரு வயசு நடக்கிற வரைக்கும் நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி முக்கியமாக இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தைகள் தூங்கும் பொழுது ஆரத்தி எடுக்கக்கூடாது. இது கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம். அன்றைக்கி தூங்கிட்டாங்கன்னா விட்டுடுங்க. தூங்கும் பொழுது ஆரத்தியோ இல்லை திருஷ்டியோ கண்டிப்பாக குழந்தைகளுக்கு செய்யக்கூடாது. மற்றபடி நடக்கிற குழந்தையிலேருந்து பெரியவர்கள் வரைக்கும் நான் சொன்ன மாதிரி மங்கள ஆரத்தியோ இல்லை திருஷ்டி ஆரத்தியோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து சூடம் ஏற்றி வைத்து நம்ம பண்ணலாம். இது நீங்கள் தினந்தோறும் பண்ணலாம், இல்லை விசேஷ நாட்கள்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை என்றைக்கு கண் திருஷ்டி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நேரத்துலையும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஒரு விஷயம் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. வேறொரு அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.